கேக்கலாமா? பேசு. கேக்கலாமா? கேளுங்க, பேசுங்கண்ணா. கேக்கலாம்ல? கேக்கலாம்ன்றீங்க. அப்புறம் கேக்கலாமா கேட்க வேணாமா? கேக்கலாமா? வேறத்தை தெரிஞ்சுட்டியாருல? ஏன்னா எனக்கு தெரியும் சொல்ற ஆள் இருக்கு, இல்ல எனக்கு தெரியும் சொல்ற ஆள் இருக்கு. ரெண்டு வயல நீங்க எங்க அப்படின்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டாதான் கேப்பீங்க. கேக்கலாம்ல? தெரியல. உங்க தோட்டத்தை சொல்லவில்லை, அறிவுளையும் முடிந்தோங்கிற விதத்திலையும் சொல்றேன். லோகத்துக்கு போகக்கூடியவர், 18 புராணத்துல இருக்கக்கூடிய கூட பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டது எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அதனால உங்களை மழை போல சொன்னேன். கதையின் முறைப்படி என்ன கேட்கணுமோ கேளுங்க பாப்போம். அர்ஜுனன் அப்படி வருகின்ற பொழுது மதுரை
அங்கே ஒருத்தன் குதிரையை பிடிச்சு கட்டி போட்டான். ஏன் சாமி அவளுக்கு தேவையா? ரெண்டு பாட்டை பாடிட்டு ஏதோ ஒரு மயக்கத்திலயோ இல்ல வேறு பாக்குறவங்க இவங்க பத்து பேர் நூறு பேர் இருந்தா அந்த நூறு பேரு கடையில பத்து பேரும் பாக்குற சீக்கிரம் உள்ள வருது. அந்த பேச்சை கேட்கிற பாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. தெரியாமே என்னங்க பேசுங்க பாருங்க நான் வேணாம் மறுப்பு சொல்லல சரியா அதை விட்டு திரும்புறது எகத்தாலமா பேசுறதுன்னு வச்சுக்க என்ன பேசுவீங்களா பேசுங்க நீங்க பேசுறது இந்த சட்டம் விரித்து நாட்டியம் அடிச்சு மயில் ஆடுவேன் மயில் ஆட பார்க்க அழகா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் மயில் ஆடு வாங்கலாம் அடிச்சு பார்க்க அழகா இருக்குமா எதுலயுமே ஒரு அழகு ரசமை இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா என்னது அழகாக அது இருக்கு சுவாமி பார்த்தா நமக்கும் தோகை இருக்கேன்னு பிரிச்சுக்கிட்டு அழகா இருக்கு நிறைய பேர் உதாரணம் அப்படித்தான் இருக்கு அழகு அழகுங்கிறது முதல் எதுல இருக்கு மிருகமா இருந்தாலும் சரி மனிதரா இருந்தாலும் சரி மனசுலதான் அழகு இருக்கு உடம்புல உள்ள அழகு எப்ப வேணாலும் போயிடும் அது மிருகங்களுக்கும் சரி இப்ப ஐந்தறிவு மிருகம் உண்டு நான்கறிவு மிருகங்கள் உண்டு இப்ப வீட்டுல வளர்க்கிற செல்ல பிராணி எவ்வளவு அழகா வேணாலும் இருக்கட்டும் அது நம்ம எந்த விதத்துல நடந்துக்கிறோமோ அதே விதத்துல பேசவே தெரியாட்டி அந்த அன்பை பரிமாறிக்க தெரியுமா உங்களுக்கு அந்த அன்பை பரிமாறதே ஒரு அழகுதான் உருவத்துல உள்ள தோட்டத்தை நீங்க சொல்லி மகிழ அழகா இருக்கும் வான்கோழி தோக வச்சா ரெண்டுக்கு முன்னாடி வித்தியாசம் என்னன்னு பாக்குறேன் புரியுதா நான் என்ன சொல்லுங்க என்கிட்ட பேசாம அங்க பேசுங்க நான் பேசுறேன் வாய் உன்கிட்ட பேசாதானே வந்திருக்கேன் அடேப்பா வேற யாரை போய் பேசுறது சரி பேசுகிட்டே இப்ப என்ன பண்றாரு குதிரை பிடிச்சு கட்டி போட்டால ஒருத்தர் இவரு குதிரை பிடிச்சு கட்டி போட்டால சரி குதிரை ஒரு நாள் கட்டி போட்டால மதுரையும் பெரியுடைய இலைக்கு பாரு என்ன பொழுது சபா என்ன கதை பேசுறேனே தெரியாது குதிரை பிடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கேன் அவன் வந்தாரு அர்ஜுனன் அடிமை என்னுடன் போரிடு அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கும் பக்ருவாகன் ரெண்டு பேருக்கும் இடையே போர் வருது இந்த போர்ல என்ன பண்றான் பக்ருவாகன் போட்ட ஒரு வாகனம் அர்ஜுனனை கொன்று விட்டது அர்ஜுனன் செத்து போயிட்டான்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா எப்படி ஏத்துக்காது போகணும் செத்து போயிட்டான் அக போட்டு செத்து போயிட்டான் அர்ஜுனன் இது உண்மை எப்ப பாரத போர் அல்ல பாரத போர் முடிந்த பிறகு
பேர் செத்து போயிட்டான். அர்ஜுனன் செத்து போயிட்டாங்கிற செய்தி யாருக்கு தெரியுது? சித்ராங்கதை அப்படிங்கிற பப்ருவாகனுடைய தாயாருக்கு தெரியுது. அங்கிருந்து நேரம் அப்படியே இருந்தான் வந்து பார்த்தா செத்து கிடக்கிறது தான் புருஷன் அர்ஜுனன். ஆத்து மணல என்னால அர்ஜுனன் முண்டாட்டி என்ன முடியாம ஊருக்கு ஒண்ணு நாட்டுக்கு ஒண்ணுன்னு இப்படி பல இடங்கள் அவர் வச்சிருந்தாரு. அவரா தேடி போனாரு? அவர் அழகுல பெண்களா பின்னால போனாங்க. ஆமா, அப்புறம் அவர் தேடி போன மாதிரி சொல்றீங்க. வச்சிருந்தவர் தானே. யார் வச்சிருந்தாரு? பெண்களை திருமணம் பண்ணி அப்படி சொல்லுங்க. என்னது அவர்கள் ஆசைப்பட்டாலும் மனைவி ஆக்கி கொண்டவர் தானே. மனைவிக்கு வச்சுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? மனைவியும் வச்சுக்கதான் எனக்கு கூடவே. நீங்க சொல்றது சரியில்லை. மாடு மாறி போறாங்க. மாட்டோட மாடு நீங்க வேணா மாடு வைக்கலாம். அந்த பரம்பரையில இருந்து வந்தவன் உங்களை சொல்லலாம். எங்க போய் மாடு வைக்கிறவங்க ஒரு வகையில இல்ல, முழு வகையில சொல்லலாம். நீ யாரு பண்றியா? தெரிஞ்சு அர்ஜுனுடைய பிள்ளைதான் அப்புறம் பிள்ளைதான் கொண்டுட்டான்னு தெரிஞ்சு வச்சு அர்ஜுன் வச்சு போட்டு என்ன அந்த எடுத்துக்கொண்ட அந்த அசுவமேத யாரும் சிறப்பாக முடியாது. அப்பத்தான் தெரியுது இவர் தான் நம்முடைய அப்பான்னு பிள்ளைக்கு. அங்கிருந்து ஒரு பெண் வந்தா இன்னொருத்தி, அவ பேரு உழுவின்னு பேரு. அவ ஒரு நாக கன்னிகை. இந்த உழுவிங்கிற பெண் வந்து என்னன்னா அவளிடத்துல இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை வைத்து அர்ஜுனனுடைய உயிரை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்கிறான். அவ யார் தெரியுமா? இன்னொன்று அரவான். இந்த அரவானை தான் கடப்படி கொடுக்கணும். அரவானை கடப்படி கொடுக்கணும் அப்படிங்கறதற்காக போய் கேட்டாங்க. அப்ப அரவான் ஒரு தனக்கு தன்னிடத்துல ஒரு ஆசை இருக்குன்னா என்ன ஆசை அப்படின்னா, நான் சுத்தமான ஒரு ஆண்மகன், எனக்கு திருமணம் பண்ணி திருமணம் முடித்து அதற்கு பிறகு தான் நான் இறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. சரி, திருமணத்துக்கு பிறகு இறக்கணும்னா இன்னைக்கு காலியை கட்டி நாளைக்கு அவனை கடைப்பிடி எடுக்கிறார்கள் நடந்துட்டான். அப்ப பெண்ணாக கிருஷ்ண பரமாத்மா மாறினார். மகாவிஷ்ணு இன்னொரு இடத்துல பெண்ணா மாறின. பெண்ணாக மாறியதுனாலதான் பெண்ணாக மாறியதுனாலதான் ஒரு தெய்வம் ஒன்று உருவானது. எங்க வர தெரியுமா? முடிச்ச கதையை மறுபடியும் தொடர்றீங்களா? ஆரம்பிச்சுங்க. அதை கேட்டா எனக்கு அப்படியே அத முடிக்காம போனதுல ஆரம்பம் முதல்ல வந்துச்சு, அதுக்கு பாதி முடிவு போயிருச்சு. மறுபடிக்கு முதல்ல தொடங்குறீங்க. நான் அசுரம் பேரை மட்டும்தான் கதையை முடிச்சா சொல்லவே. அசுரனோட அசுரம் பேரை மட்டும்தான் சொன்னேன். மறந்துடுவாரு. அப்பா சிவபுரம்
கொடுத்த வர உண்மையா பொய்யா, உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம எல்லாத்தையுமே கத்துக்க முடியும். அப்படி ஒரு எண்ணம். அப்ப கொடுத்த வந்த இலையில போய் கைய வை, தீட்டுல மட்டையிலே பதமாக்குறேன்னு தெரியும். ஆமா உண்மைதான், தீட்டுல மட்டையை வெட்டிடலாம பதமா தான் நல்லா இருக்கும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, சிவபெருமான வெட்டிக்கிட்டே போறாரு தலையில கை வைக்கிறதுக்காக. அப்பா ஆபத்து பாண்டவா அனாத ரட்சகா என்னைய காப்பாத்து, உங்க மட்டும் சிவபெருமான கூப்பிடுறாரு. அதுல உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த பட்டையை காப்பாத்தணும்னா இந்த ராமன் தேவன். இந்த பட்டைய முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் காப்பாத்த. சொந்தக்காரன் சக்தியாலையும் போய் அந்த வேலையை பார்க்க முடியாது, சிவபெருமானாலையும் போக முடியாது. அப்ப ஆறு தீப்புரிகளா வந்ததே முருகப்பெருமான் தான். சரி எப்படி என்ன மாதிரி ஒரு உருவம் உங்க பாட்டனுக்கு தேவைப்பட்டது? அப்ப சிவபெருமானையே காப்பாத்த போனது உங்க பாட்டனா இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு பொம்பளைங்கிறவங்க தேவைப்பட்டதுனால பொம்பளையா மாறி போனார். அப்ப இந்த பொம்பளைங்கிற உருவம் தான் உங்க பாட்டனுக்கு தேவைப்பட்டது, ஆம்பளைங்கிற உருவம் தேவைப்படல. நான் என்ன கேக்குறேன், ஏன் இந்த பட்டாவோட்ட யாராவது பொம்பளையா போக வேண்டியானே பேசுறாரு? சரி, இந்த பட்டாவோட்ட உள்ள யாராவது ஒரு ஆள் பொம்பளையா போக. இப்ப அர்ஜுனனை பத்தி நீங்க முதல்ல பேசுறீங்களே, பாஞ்சாலிக்கு அஞ்சு பேரு புருஷ, அஞ்சு பேரு அப்படி பார்க்கும்போது அன்றைக்கு போர்ல தர்மன் போய் பகல விளையாடுறான், போர் ஆரம்பிப்பதற்கு முதல்ல போய் சூது விளையாடுறான்,
அப்ப போய் நீ தர்மனை தடுத்திருக்கலாமே எழுதுற. அப்ப போய் தடுத்திருக்கலாமா கிருஷ்ணத்துல கேட்கும் போது அப்பதான் கிருஷ்ணன் சொன்னாரா, அவன் விளையாட போகும்பொழுது என்ன என்ன வேண்டிக் கொண்டான் தெரியுமா, நான் விளையாட போற இந்த சூது அவன் சகுனி எடுத்துக்கிட்டான். துரியோதனன் சகுனியை வச்சு விளையாடுறான், அப்படின்னா இவன் இங்கே கூப்பிட்டுருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணான், தர்மன் நான் சூது விளையாட போறேன், இது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியக்கூடாது, கிருஷ்ணான கிருஷ்ணனையே பண்றான், இது உனக்கு மட்டும் தெரிஞ்சு விடக்கூடாது, ஏன்னா நான் பண்றது தப்பு அப்படின்னு நீ தடுப்ப, அதனால இது உனக்கு மட்டும் தெரிந்து விட கூடாது அப்படின்னு சொல்லி என்னையே அவன் வேண்டினான். அதனாலதான் நான் இங்க போகலன்னா இவனை இப்ப கூப்பிடுவான்னு நினைச்சேன், இப்ப கூப்பிடுவான் அப்ப கூப்பிடுவான் அங்கேயே நின்றுட்டேதான் இருந்தேன், ஆனா அவன் என்னைய கூப்பிடுற. இறுதியாக அந்த பெண்மணி முதல்ல என்ன பண்ணா, தன்னுடைய பலன் கொண்டு தன்னோட பலத்தால துரியோதனே உச்சாரணம் துகிடி உரிக்கும் பொழுது தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியுங்கிற எண்ணம் அவட்ட இருந்துச்சு. அதனாலதான் அவன் துகள் உரிக்கும் வரையும் நான் பேசாம இருந்தேன், எப்பொழுது ரெண்டு கையை மேலே எடுத்து இது எல்லாம் எதுவும் என்னால் முடியாது, எல்லாம் உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு கிருஷ்ணான கூட்டாளோ அப்பவே நான் அவனுக்கு உதவி செய்வதற்காக, அப்ப என்னால் முடியும் நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒருவன் இருக்கக்கூடாதா, நம்மளா உன்னால் எதுவும் முடியாது எல்லாம் அவனால் தான் முடியும். சுப்பிரமணிய கடவுளுக்கு
தெய்வங்கள் என்ற எந்த கடவுளை உனது கடவுளாக வேண்டும் என்பதை அந்த ஆசை வாழ்க்கை பிடிச்சிருக்கோமா? இந்த மாப்பிளை பார்த்து திருமணம் பண்ணிக்க சொல்றீங்க சுவாமி, வாழ்க்கையில இப்படிதான் வாழணுங்கிற ஒரு ஆசையோடதான் ஒரு ஒரு பெண்ணு ஒரு ஒரு ஆண் இருப்பாங்க. அது மாதிரி என் வாழ்க்கையில இப்படித்தான் வாழணுங்கிற ஆசை இருக்கு. அந்த சின்ன ஆசையை கேக்குறீங்கள, வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம், அது தர வேண்டும் வளர்க்காதையில் வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம், அது தர வேண்டும் வளர்க்காதையில் உனக்கெனும் எனக்கு உனக்கெனும் இல்லக தொடரட்டும் வசந்தம், அது தர கொடுப்பது எங்கள் போக்கிய வக்கீல் அவர்களை குட்டி கொடுப்பதற்கு
என்று சூரிய ஸ்தானத்தில் உனக்கும் அந்த கட்டவழிகள் உனக்கும் திருமணம் செய்து என் அண்ணால் கட்டப்படுவேன். இது சத்தியம், சத்தியம். என்னது?